ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. பழங்காலத்து பொருட்கள் மீது சிலருக்கு அதிக ஆர்வம் உண்டு. ஒருவர் பழங்காலத்து மின் விளக்கு போலவே வாங்க வேண்டும் என்று கடைக்கு போனால் அதுபோல ஒரு மின் விளக்கு அந்த கடையில் இருக்கவே இருக்காது. அந்த கடைக்காரரிடம் ஏன் இந்த வகை மின் விளக்கு கிடைக்கவில்லை என்று கேட்டால், அவர் சொல்லுவார், இதுபோன்ற விளக்குகளை இப்பொழுது யாரும் விரும்புவது இல்லை. வாடிக்கையாளர் விருப்பத்திற்கு ஏற்ற பொருட்களையே விற்பனை செய்கிறோம் என்பார். பல வருடங்களுக்கு முன் உள்ள பொருட்கள் இன்று கடையில் கிடைப்பது இல்லை. காரணம், அதைவிட சிறப்பான பொருட்களை ஜனங்கள் விரும்புகிறார்கள். அப்படியானால் நம்முடைய தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியுள்ளவைகளை நாம் நிச்சயம் அறிவதில்லை. நம்முடைய தேவன் எதிர்காலத்தில் தம் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், அதுபோல என்னையும் ஆசீர்வதியும் என்று கேட்டால் அது சற்று வேடிக்கையாகத்தான் இருக்கும். காரணம், ஆபிரகாமின் காலம் வேறு மற்றும் தேவைகள் வேறு. ஆனால் இன்று நமக்கு இருக்கும் தேவைகள் வேறு ஆகும். நீங்கள் ஆபிரகாமை கவனித்தால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, ஆனால் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும் என்று கூறுகிறார். ஆபிரகாம் பரதேசியாக சுற்றி கொண்டிருந்த போது, நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பார், இதையெல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஒரு சதுர அடி கூட சொந்த இடம் இல்லாத ஆபிரகாமுக்கு இந்த பூமியெல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கூறுகிறார். அன்று ஆபிரகாமுக்கு அது ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆனால் இன்று இதை கேட்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆச்சரியம் இல்லை. காரணம், அதை தேவன் செய்து நிறைவேற்றினார் என்பதாக நாம் அறிவோம். இதை விசுவாசிப்பதற்கு கடினமாகவும் திகைப்பாகவும் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அது பெரிய காரியமே அல்ல. உங்களுக்கு முன் குறித்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆச்சரியமானவைகள் அல்லவே? இன்று தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், ஒருவேளை அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆபிரகாமுக்கு செய்து நிறைவேற்றினவர் உங்கள் வாழ்விலும் செய்து முடிப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.